ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு த்ரெட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பார்த்துடலாம். இதில் நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன், எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதில் மெசர்மெண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ண தேவையில்ல. அது வந்து கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸ்க்கு, நான் சொன்ன மாதிரி கடைசி சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேர் கரெக்டான பதில் கொடுத்துருந்தீங்க, ஒரு சில பேர் மட்டும் தப்பான பதில் கொடுத்தீங்க. லைனிங் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா, லைனிங் கிளாத் யூஸ் பண்ணக்கூடாது. அது மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக மெயின் கிளாத் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி பைப்பிங் நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பாட்டு வந்துருங்க. எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் வந்து எப்படி நம்ம பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, ரவுண்டு கழுத்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோம். இல்லைன்னா நீங்கள் வெட்டி அதாவது கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு வந்து ரொம்ப இழுத்து தைப்பாங்களா, புதுசாக தைக்கிறவங்க ஒரு மாதிரி ஷேப் மாறிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்றக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்லேயே நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கணும், சரிங்களா. ஏன்னா கட் பண்ணிட்டிங்கன்னா புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்க இழுத்து தைப்பாங்க, அப்போ வந்து கழுத்தினுடைய வளைவு வந்து அந்தளவுக்கு நீட்டாக வராது. இது வந்து கண்டிப்பாக யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லித்தரோம். ஏன்னா இது வந்து பிகினர்ஸ்க்கு இப்படி ஸ்டிச் பண்ண மட்டும்தான் நீட்டாக வரும். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் அவங்க வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது, இது நானே பெருசாக நானே ஒன்றும் கற்றுக்கல, எனக்கு முன்னாடி ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுட்டு தான் நான் உங்கள்ட்ட சொல்லித்தரேன், சரிங்களா. அது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, அது மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து நம்ம காலேஜ் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணணும் கிளாத், அந்த கிளாத் பதிவு பார்த்தீங்களா, காலேஜ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும், அப்படி நீட்டாக வரும். மேலே வந்து கரெக்டாக ஊசியோட ஒரு தையல், அந்த அதை கரெக்டாக அந்த பைப்பிங் மேலே வரும், உங்களுக்கு கடத்தி காமிக்கிற பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக வரணும். இந்த மாதிரி நீட்டாக வந்தால் தான் பைப்பிங்கினுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீட்டாக வரும். ஓகே, முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிகினர்ஸ் வீடியோ, அடுத்து இன்னொரு பிகினர்ஸ்க்காக தான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.